1937 வருடத்துல ருமேனியா தேசத்திலே ஒரு பாஸ்டர் கைது செய்யப்பட்டார். அவரிடத்துல ஒரே ஒரு கேள்விதான் கேட்கப்பட்டது, உன்னோடு கூட தேவனை ஆராதிக்கிற 10 விசுவாசிகளுடைய பெயரை சொல்லு. அவர் மாட்டேன் என்றார். அடித்து அவருடைய சதையை பீந்து விழும்படியாக செய்தார்கள். சதை தொங்கிக் கொண்டிருந்தது. இன்னமும் அடித்தார்கள், இன்னம் அடித்தார்கள், இன்னம் அடித்தார்கள். அவர் மாட்டேன் என்றார். அவரை ஒரு குழியிலே போட்டு ஃப்ரெஷ் டாய்லெட், ஃப்ரெஷ் டாய்லெட்டை கொண்டு அவர் தலைவழியா ஊத்துனாங்க. பயங்கர துர்நாற்றம் அந்த குழிக்குள்ள. மிகவும் பசியாயிருக்கிற பெருச்சாளிகளை அவுத்து விட்டாங்க. அந்த நாத்தத்தை முகந்து கொண்டு அந்த பெருச்சாளிகள் அவரை சாப்பிட ஆரம்பித்தது. சாப்பிடமும் இல்லை, இரத்தமும் ஏராளமாக இழந்து பிக்கப்பட்ட சரீரங்களோடு கூட இருந்த அவரை மறுபடியும் வெளியே எடுத்து இப்பொழுது அப்பொழுது கூட இருந்த ஒருவன் சொன்னான், இப்படி சொன்னால் இவர்கள் கேட்க மாட்டான், அவனுடைய 7 வயது மகனை கொண்டு வாருங்கள் என்று. அந்த மகனையும் அவருக்கு முன்னதாக சதை பீந்து போகும்படியாக அடித்தார்கள். அவன் அழுகிறான், சதையெல்லாம் பீந்து விழுகிறது. பிள்ளையின் மேல் இருந்த பாசத்தை நிமித்தமாக தந்தை கேட்கிறார். தந்தை சொல்லுகிறார், தம்பிடா 10 பேர் பேரை சொல்லிடுறமா, நீ ஏன் சாகணும்? அந்த பிள்ளை கையை கூப்பிட்டு சொல்லிச்சு, டாடி டாடி ஐ எம் ஆல்ரெடி கில், ஐ எம் ஆல்ரெடி கில், பழைக்க மாட்டேன் டாடி, நான் பழைக்கவே மாட்டேன். சக விசுவாசிகளை காட்டி கொடுத்த ஒரு துரோகியின் மகன் நான் சொல்ல விரும்பல. நான் செத்தாலும் சாகிறேன். நடந்ததை அப்படியே சொல்றேன். இதை கேட்டு அவர் மாட்டேன் சொன்ன உடனே அந்த பிள்ளையினுடைய 2 காலையும் பிடித்து சுவரிலே ஓங்கி அடித்த போது அவனுடைய தலை வெடித்து செத்து போனான். என் அருமை சகோதரா, சகோதரியே, இன்றைக்கும் கிறிஸ்தவம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால், இன்றைக்கும் தேவ சபை எழுந்து நிற்கிறது என்றால், இப்படி தன்னுடைய ஜீவனையும் பாராமல் கொடுத்தவர்கள்